நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசானது சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம்னு தமிழக அரசானது சொல்லியிருக்கிறாங்க தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் இ சேவை மையங்கள் மூலமாக இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திட்டமான மகளிருக்கு ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று பேரிஞர் அண்ணா பிறந்தநாளின் போது தொடங்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழக அரசானது அறிவித்திருந்தது இந்த திட்டத்தில் சேர ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் பெண்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் இதில் தகுதி இல்லாத சுமார் ஐம்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இறுதியாக தகுதி வாய்ந்த ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினைந்தாவது பிறந்த கடந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதியன்று அன்று குடும்பத் தலைவர்களுக்கு மாதம் தலா ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முறைப்படி தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் பிற மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் தொடங்கி வைத்தனர் இந்நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் இன்று முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசானது தெரிவித்துள்ளது இ சேவை மூலமாக நிராகரிக்கப்பட்டவர்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தகுதியான நபர்களுக்கு முப்பது நாட்களுக்குள் கோட்டாட்சியர் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசானது தற்போது தகவல் தெரிவித்துள்ளது அத்துடன் நிராகரிக்கப்பட்ட ஐம்பத்தாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்கள் குறித்து இன்று முதல் அவர்களின் செல்போன் மூலமாக குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று நேரில் தெரிந்து கொள்ளலாம் என்று தமிழக அரசானது தெரிவித்துள்ளது மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்